ஹalleluya துதி நாளே இந்த மாலை நாளை நீங்களும் அவரை துதித்து அவரை ஆராதித்து அவருடைய பிரசன்னத்துக்குள் நுழைந்து சம்பூர்ணத்தை அனுபவிக்கிறதாக ஒரு நேரம் சங்கீதம் 115 இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது இதோ இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்புகிறாய் ஆகையாலே கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் ஆரோனே நீ கர்த்தரை நம்புகிறாய் ஆகையாலே கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் அவ்விதமாய் நம் முகத்தை பார்த்து வேதத்திலே இவ்விதமாய் தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறதாக பெரியோரே அது நீங்கள் சிறியோரே அது நாங்கள் பெரியோரே சிறியோரே நீங்கள் யாரா இருந்தாலும் கர்த்தரை நம்புகிற அப்படினாலே இதோ கர்த்தர் அவிதமாய் தன்னுடைய முகத்தை என்னிலும் உங்களிலும் அவர் தாமே பிரசன்னமாக்கி பிரகாசிக்க செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகையாலே இந்த மாலை வேளையிலே நான் நீங்களும் அவரை துதித்து பாடுகிற வேளையில நம்முடைய வீட்டில நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற எல்லாவற்றிலும் அவருடைய சம்பூர்ணமான ஒரு நிறைவை ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதாகிய ஒரு நேரம் ஆகையாலே இந்த வேளை இந்த துதி நாடை இந்த மாலை நாம் துதித்து தேவனுடைய அற்புதத்தை நாம் அனுபவிக்கிறதாகிய நேரம் ஒருமனப்படுவோம் நம்முடைய சிந்தையை நம்முடைய எண்ணங்களை இப்போது தேவனுக்கு நேராக நாங்கள் திசை திருப்பி ஆவியானவருடைய உதவியோடு ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் அவரை பாடி அவரை துதிக்க போறோம் பாடுவோமா பாடி அவரை புகழுவோம் உம்மை நான் பார்க்கணுமே இயேசையா உம்மோடு இருக்கணுமே உம்மை நான் பார்க்கணுமே இயேசையா ஆசீர்வாதித்தீரே
அவருக்கு மகனும் மகளும் குமாரத்தியலா இருக்கிறோம்.
நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் அன்பு கூறுகிறோமோ அதை பார்க்கலும் அவர் அன்பு. ஒரு சில வழியில நானும் நீங்களும் நம்முடைய பிள்ளைகள் குழப்படி செய்தால் கீழ்ப்படியாமல் போனால் கொஞ்சம் கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும் அல்லவா? அவரும் அப்படித்தான். ஆனாலும் பிள்ளை நம்மளை வந்து கட்டி பிடிச்சம்மா சொரிய மாட்டோன்னே நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். அதை மாதிரித்தான் அவரும் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். பாவியான என்னை பரிசுத்தமாக்கி நீரே, பாவியான என்னை பரிசுத்தமாக்கி நீரே, உம்மை நான் பார்க்கணுமே இயேசையா சொல்லுங்க. உம்மை நான் பார்க்கணுமே செய்யா உம்மோடு கணுமே, அவரோடு கூட திரளான ஜனங்கள். ஒரு பெரிய பொறுப்பு அவர்களை கொண்டு போய் கரை சேர்க்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேசம் கொடுக்கப்பட வேண்டும். ஆகையாலே அத்தனை திரளான ஜனங்களுடைய ஒருவனாய் நான் நின்று கலங்கி சொல்கிறேன், அப்பா என்னுடைய பலத்திலும் அல்லப்பா என் பராக்கிரமத்திலும் அல்ல, உங்களுடைய பரிசுத்த தூயாமையானவர் நீங்க, உங்களுடைய பிரசன்னம் என்னோட இருக்கட்டும், நீங்க இருந்தீங்கன்றால் நான் உங்களுடைய மார்பிலே சாய்ந்திருவேன், நீங்க இந்த ஜனங்களை கொண்டு போவீங்க. ஆமென். அது போலதான் இன்னைக்கு வீடுகள்ல நீங்க யாராவது கலங்கி சில வழியில் உங்களுடைய தலைக்கு மிஞ்சியதாகிய பிரச்சனை, உங்களுடைய வாழ்க்கைக்கு மிஞ்சியதாகிய வேதனைகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், தேவைகள் இருந்தாலும் அவர் நம்மோட இருப்பாரா? இருந்தார். அவர் நம்மோட கூட இருப்பாரா? நான் அறிய இன்றைக்கு 2.5 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பம் கனடாவில் நன்றாயிருந்தவர்கள், அருமையான கார் வசதி, வீடு, பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியாய் நன்றாயிருந்தார். திடீரென்று ஒரு புயல் காற்று வீசி வாகனம் போனது, வீடு போனது, வேலை போனது, எல்லா விதமான உரிமையும் போனது. மனுஷர்கள் தள்ளினார்கள் அவர்களை, கீழே அவர்கள் நம்பியிருந்தவர்கள் கைவிட்டார்கள், கதறினார்கள், மனமுடைந்தார்கள், போராடினார்கள். அவர்களை பார்ப்பதற்காக அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தேன், கதறினார்கள். அந்த வெளியிலுமாக அவர்களுக்கு சொன்னதெல்லாம் ஒன்றுதான்,
நம்ம தேவன் உங்களோட கூட இருக்கும். ஒன்றை குறித்தும் கவலைப்படாத, அவர் உங்களோட கூட இருப்பார். அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று சொல்லி கைவிடப்பட்டு எல்லாம் பறி போனதாகி அந்த குடும்பம், அந்த குடும்பத்துக்கு எவ்விதமாய் இந்த வார்த்தைகளை சொல்லி ஒன்றுமில்லாத உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். இதோ எல்லாரும் உங்களை கைவிட்டிருக்கலாம், அவரையே நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறபடினாலே பூர்ண சமாதானத்தோடு அவர்களை நடத்துவார் என்றெல்லாம் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து கர்த்தருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை உங்களை நடத்தும். ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், என்ன தடை வந்தாலும் அந்த தடைகள்லாம் உடைக்கிறவர் உங்களோட கூட இருக்கிறார். பயப்படாமல் கலங்காமல் திகையாமல் இருந்தல் என்று சொல்லி அவர்களுக்காக ஆறுதல் சொல்லி ஜெபித்து பார்த்து விட்டேன். சில நாட்களுக்கு முன்பாக இந்த குடும்பம் எல்லாம் பறி போச்சு, வியாபாரத்தை ஆண்டவர் தந்தார், வாகனத்தை அல்ல வாகனங்களை தந்தார், நிரந்தர பிரஜையை தந்தார், வீடை வாசல்களை தந்தார் என்று சொல்லி ஆனந்த கண்ணீரோடு கூட சாட்சி சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, நம்முடைய கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெர்மன் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய பணக்காரர், ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர், பெரிய பணக்காரர், பெரிய வீடு, அநேக கார், ஆசீர்வாதமாய் இருந்தவர், பெரிய பெரிய ஷோவெல்லாம் நடத்துவார், மாடலான பெரிய பெரிய ஜாக்கெட்ஸ் எல்லாம் உண்டாக்கி ஒவ்வொரு ஜாக்கெட்டோட விலை $100,000, அப்படிப்பட்டதாக பெரிய பிசினஸ் மேன். திடீரென ஒரு புயல் காற்று எல்லாம் இழந்தார். வீட்டுக்கு நானே போய் அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டார்கள். ஒரே நாள் பேங்க் எல்லாத்தையும் எடுத்து விட்டது, ஒன்றுமே இருக்கலை, வீடு இல்லை, கார்கள் ஒன்றும் இல்லை, போராட்டம். இதே தேவன் அன்னைக்கு நானும் அவர்களுக்கு முன்பாக ஒரு சிறுவன், ஆனால் போய் ஆண்டவருடைய அன்பை குறித்து அவர்களுக்கு அச்சவம் பண்ணி விதமாக கத்தரை அவர்கள் நம்பினார்கள். இன்றைக்கு ஜெர்மனிக்கு போனால் 100க்கு மேற்பட்ட கார்கள், அதற்கு வேலை ஆட்கள், பெரிய கம்பெனி, பயங்கர ஆசீர்வாதம். மனுஷர்கள் நம்மளை கைவிடலாம், யாரும் நம்மளை தள்ளிவிடலாம், ஆனால் ஜீவனுள்ள தேவன் ஹல்லேலூயா பாடுவோமா. உங்க பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்ன, உங்க பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், எல்லாருமாக அவருடைய பிரசன்னம் இருந்தாலே போதும். இப்ப அவர் உங்களோட கூட இருக்கிறார் என்று நம்புங்க. நீங்க என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் வருத்தத்தோடு இருக்கிறீங்களா, நெஞ்சில கைய வச்சு கொள்ளுங்க. சிந்தையில போராட்டம், கவலையாக, பலவீனமாக, சோர்வாக நீங்கள் கலங்கி போய் நிற்கிறீங்களா, தலையில கையை வச்சு கொள்ளுங்க. கையில நோவா, கையில கையை வச்சு கொள்ளுங்க. ஓ, ஒன்றுக்கு ரெண்டுக்கு மேற்பட்டதாகி பிரச்சனைகளும் வியாதிகளுமா, கண்களை மூடி கையில விரிச்சு கொள்ளுங்க. அதான் ஆண்டவர் சங்கீதம் 115 சொல்லுகிறார், என்னை நம்புகிறபடியால் அவனை ஆசீர்வதிப்பேன். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் உபாகமத்தின் புத்தகம், எண்ணாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே, அப்படியே சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். காற்று கடலும் அடங்கு, உந்தன் பிரசன்னத்தாய் காற்று கடலும் அடங்கு, உந்தன் பிரசன்னத்தாய் பேய்கள் நடு நடுங்கு, உங்கள் பிரசன்னத்தாய் பிரசனம் பிரசனம் பிரசன்ன தேவ, பிரசனம் பிரசனம் பிரசன்ன தேவ, பிரசனம் பிரசனம் பிரசன்ன தேவ, பிரசனம் பிரசனம் பிரசன்ன உங்க
உங்க பிரசனம் இல்லாமல் என்னாலே ஒன்று செய்ய முடியாதையா. வருஷங்களுக்கு முன்பாக கண்ணீர் வேதனை உடைந்து பயந்து நடுங்கி வியாதிகள் வந்துவிடுமோ என்றதுதான் அந்த குடும்பம். கழிகூர்ந்து கம்பீரமாய் நிற்கத்தக்கதாய் கத்தர் எடுக்கப்பட்டதை பார்க்கும் கொடுத்தது அதிகமாய் ஜோபுக்கு செய்தது, அந்த குடும்பத்துக்கு செய்தது, உங்களுக்கும் செய்ய வல்லவர். ஜெர்மன் தேசத்திலே நான் சொன்ன அந்த ஜெர்மன் மனிதருக்கு அந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்தது அவன், உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கும் என்றால் அவர் தகப்பன். அவர் நமக்காக தந்த பூமியிலே என்னையும் உங்களையும் விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பதற்காக கடந்து வந்தார். என்ன தடைகள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள், பாவங்கள் எதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை கெடுத்து போடும்படிக்காக அவதமாய் நம்மளை சூழ்ந்தாலும் இயேசுடைய ரத்தம் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக சிந்த பண்ணப்பட்ட கிருபையின் ரத்தம். தேவனுடைய ஆவியானவர் ஒத்தாசியாய் உதவியாய் இருப்பதற்காக நமக்காக கொடுக்கப்பட்டவர். ஆக அந்த வருடமாக அவரை இப்பொழுது நம்பி அவரை பாடி துதித்துக் கொண்டிருக்கிற துதியின் பாடையின் வேளையில் இப்போது பிரசனம் மகிமை வல்லமை உங்கள் மத்தியில் அது நிரம்புகிறபடியாலே, அவருடைய குணமாக்குகிற வல்லமை இப்பொழுது அங்கே காணப்படுகிறபடியாலே தேவன் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார். ஆவியானவர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். வியாதியை பார்த்து போன்று சொல்லுங்க, உங்களுடைய கவலை, உங்களுடைய வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் குறைவுல பார்த்து போ, நான் இயேசுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க. இப்பவே சொல்லுங்க. சி பேதுரு இயேசு வண்டியில் வரும்பொழுது இராம முழுவதுமாய் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாதவனா தான் வந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ போய் அந்த இடத்துல வலையை போடு. அவன் சொன்னான், ஆண்டவரே நான் இராம முழுவதும் பிரயாசப்பட்டு இப்படித்தான் எல்லா இடமும் வலையை போட்டேன். அந்த கலிலேயா ஒரு சின்ன கடல், ஒரு சின்ன ஒரு ஒரு கடல், அது ஒரு ஆறு, அதை எவ்வளவுதான் சுற்றி சுற்றி போடலாம். பிரசனத்துக்குள்ளே சேர்த்துக் கொண்டார். எப்போதும் பிரசனத்தில் இருப்போமா இருந்தால் அவருடைய ஆசீர்வாதம் அது நமக்குள்ளே ஆரோக்கியம் பெருகிக் கொண்டே இருக்கும். இப்போது அந்த பிரசனம் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே இப்போது விடுதலை, சுகம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் இப்போதே அது ஆண்டவர் இயேசு தருகிறார், ஆவியானவர் தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். யோபு எல்லாம் அளந்தவன், ஆனால் சொல்லுகிறான், என்னை அவர் தான் கொண்டு போட்டாலும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன். கத்தரை நம்பிக்கையாய் வைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே, ஆரோனே நீ கத்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினாலே அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகையாலே யோபு சொல்றான், வெட்டித்தான் போட்டாலும் பரவாயில்லை, அதாவது எல்லாம் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, நான் அவர்கிட்ட நம்பிக்கையா இருப்பேன். ஓ ஹல்லேலூயா. ஒரு மரமானது என்று சொல்லிட்டு உவமையை காண்பிக்கிறான். வேற பாடுகளுக்குள்ள இருந்து யோபு உவமையை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு உதாரணத்துவத்தை சொல்லுகிறான். ஒரு மரத்தை அடியோட வெட்டினாலும் அதனுடைய வேர் நிலத்துக்கு கீழே இருக்கிறது, தண்ணீர் வாசனையை பெற்ற உடனே
அது துளிர்த்து அது பெரிய மரமாகிற மாமா. அது போல என்னதான் இல்லாமல் போனாலும் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வெளிமாக தேவடைய ஆவியானவர் இந்த பிரச்சனம் இந்த துதிக்கூடாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீடில் அவர் நிரப்புகிறபடினாலே இப்போதே உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதமாயிருங்கள், மகிழ்ச்சியா இருங்கள். இப்போதை சொல்லுங்க, இயேசுவை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இப்போ சொல்லி பாருங்க, உடனே உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, இப்போ உடனே உங்களுடைய வீட்டில் உங்கள் குடும்பத்தில் இப்போதே தடுமாறுகிறதாகிய இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. ஆண்டவர் உதவி செய்கிறார், ஆவியானவர் உதவி செய்கிறார். உண்டை குறித்து கலங்காதிருங்கள், எல்லாம் உங்களுக்கு நன்றாய் நடக்கிறது. இயேசு நடத்துவார், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்பிக்கையா இருங்கள், நன்மையை அனுபவிங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். துதி நாடே, துதி நாடே என்றாலே அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம். அவர் வந்தார், உங்கள் துதியலுக்குள்ளே இறங்கினார், உங்களை ஆசீர்வதித்தார் என்று நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையை தட்டி மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருங்கள். ஆமென். மறுபடியும் துதி நாடையிலே சந்திப்போம். இயேசு உங்களை நடத்துவாராக.